लास्ट वीडियो नम्म Enscape जनरल इंट्रोडक्शन क्लियर पातोम सो इंद वीडियो नम्म एन्ना पाक्क पोरोमना Enscape शॉर्टकट की पत्ति नम्म पाक्क पोरोम सो नम्म रोम्ब पेस वेंडा वांगा डायरेक्टा वीडियोक्कुल्ल पोयिडलाम Enscape பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் கீல வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நம்ம ஷார்ட்கட் கீ வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து Enscape-க்குள்ளே வந்துட்டேன் இது எப்படி வர்றது அப்படிங்கிறத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷனில் கிளியராக பார்த்தோம் ஸோ இப்போ நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா एप्पड़ी मूव पण्णरदु अप्पडिंगरदा पार्क्क पोरोम सो मूव पण्णरदुल मोदल्ल वंदु नम्म वंदु फ्रंट मूव पण्णोम अप्पडिना नींगा W क्लिक पण्णणुम सो W क्लिक पण्णींगना नींगा वंदु फ्रंटला पोई पाप्पींगा अप्पडिये बैकला वरणुम अप्पडिना नींगा S प्रेस पण्णींगना नींगा वंदु बैकला वरुवींगा सो कीबोर्डला वंदु W प्रेस पण्णा फ्रंटला पोवींगा अप्पडिये S प्रेस पण्णा बैकला वरुवींगा सो अदे मादिरी साइडला पोणुम अप्पडिना लेफ्ट साइडा नहीं मूव पड़ो अब ए प्रेस पड़ी लेफ्ट साइड पवीं अब डी प्रेस पड़ी राइट साइड वर्वी सो इवलोदा मूव पड़े सो मत नम्बर 4 डायरेक्शन मूव पड़ो फ्रंट इन बैक अदक लेफ्ट अद राइट सो 4 विधमा वो नम्बर मूव पड़ो सर ओके इम्ब वो 4 विधमा मूव पड़ियाची இப்போ வந்து மேலே போணும் கீழே வரணும் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன்ல ஹைட்டா போணும் கீழே வரணும் அப்படினா எப்படி அப்படினா உங்க கீபோர்ட்ல E நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா டாப்ல மேலே போவீங்க அப்படி Q பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படி கீழே வருவீங்க அவ்வளவுதான் சோ E பிரஸ் பண்ணா மேலே போறோம் Q பிரஸ் பண்ணா கீழே வரும் சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங் ஆப்ஷன் Enscape-ல सो इवरिक्कुम इप्पड़ी नींगा मूव पण्ण कीबोर्डला मूव पण्णींगा सो W A D S அப்படினு சொல்ற கீபோர்ட்ல நம்ம வந்து ஆல்பபெட்ட மூவ் பண்ணோம் சோ இதையே வந்து நமக்கு arrow கொடுத்திருப்பாங்க இல்லையா நார்மலா நம்ம பண்றது சோ நீங்க arrow வச்சு நீங்க left right back நீங்க மூவ் பண்ணலாம் சோ அது உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆச்சா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா மூவ் பண்றது அதாவது கேமரா மூவ் பண்றதுனா இதோ இப்படி சோ லெஃப்ட் ரைட் அப்படி மூவ் பண்ணனும்னா நீங்க வந்து உங்களோட மவுஸ்ல லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்க லெஃப்ட் ரைட்னு சொல்லி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா வந்து மூவ் ஆகும் அதுவே உங்களுக்கு ஆர்பிட்டே மூவ் பண்ணனும் அப்படினா அதே மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணி நீங்க இப்படி மூவ் பண்ணி லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்பிட்டே மூவ் ஆகும் சோ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரண்ட் புரிஞ்சீங்க இது வந்து only கேமரா மூவ் பண்றது சோ சப்போஸ் நீங்க ஃப்ரண்ட்ல போறீங்க ஃப்ரண்ட்ல போய் இப்படி திரும்பி பார்க்கணும் அப்படினா உங்களுக்கு இந்த கேமரா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல நான் இந்த நம்ம பண்ண டி மாடலை சுத்தி பார்க்கணும் அப்படினா உங்களுக்கு இந்த ஆர்பிட் யூஸ் ஆகும் சோ லெஃப்ட் நம்ம மவுஸ்ல வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேமரா ரைட் கிளிக் பண்ணிப்பீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிட் சோ இதுதான் வந்து நீங்க வந்து இந்த மூவ் பண்ணி பார்க்கிறது ஓகேங்களா அப்புறம் இதுலயே இன்னொன்னு இருக்குது இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து மூவ் பண்றோம் பேக் மூவ் பண்றதெல்லாம் வந்து நம்ம கீபோர்ட்ல இப்ப எந்த கீயை வச்சு பண்றதுன்னு நம்ம பார்த்தோம் ஆனா அதுவே வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆவணும் அப்படினா நீங்க கீபோர்ட்ல கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டே நீங்க ஃபார்வர்ட் அந்த பட்டன் எது W ஆ இருக்கட்டும் இல்ல இந்த arrow ஆ இருக்கட்டும் நீங்க ஃப்ரண்ட்ல போயும்போது அந்த பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டு அதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும் இப்போ ஸ்பீடா இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு ஓகேங்களா सो कंट्रोल वो प्रेस पड़े पीनिंग स्पीडा सो इत स्पीडा रोम स्पीडा ओवर स्पीडा कंट्रोल शिफ्ट रेटे अट टाइम प्रेस पड़े नहीं बटन प्रेस पड़ा रोम स्पीडा मूव आगे फॉर एग्जांपल कंट्रोल नम्बर कंट्रोल शिफ्ट प्रेस पड़े ना वो प्रेस पड़े सो रोम वो लेफ्ट राइट रोम सो मोस्टली नम्बर वो कंट्रोल प्रेस पड़े पीनिंग फास्टा कन्वीनियंटा अदुक्त रोम मुख्यमानது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த climate चेंज பண்றது அதாவது sun position அந்த மாதிரி வந்து sky வந்து longitude அந்த latitude சொல்வாங்க இல்லையா சோ அத வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான லுக் நீங்க கொடுக்கவே முடியும் சோ அது எப்படி கொடுக்கிறதுனா உங்க கீபோர்ட்ல U and I இருக்கும் பாருங்க சோ U பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த longitude மாறும் மாறுதுங்களா நைட் ஆகுது பாருங்க அப்படியே வந்து டே டைம்ல நைட் டைம் மாறுறது சொல்றேன் நான் அப்படியே ஐ பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படியே இன்வெர்ட்ல இந்த மாதிரி டே டைம்ல வந்து அப்படியே உங்களுக்கு நைட் டைம் வரும் ஸோ மறுபடியும் டே டைம் வரும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ யூவும் ஐயும் நீங்கள் மாறி மாறி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் டே நைட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷனு. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மவுஸ் பார்த்தீங்களா, மவுஸில் வந்து ரைட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் மவுஸ் ரைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த டே டைம் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ ரெண்டு ஆப்ஷனில் யூ அண்ட் ஐயை வந்து கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டே டைம் நைட் டைம் மாறும். அதே மாதிரி ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்து மவுஸோட ரைட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டே டைம் நைட் டைம் மாறும். ஸோ அதேமாதிரி மூவ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் இல்லையா கீபோர்டில் இ, அதை நீங்கள் மவுஸு நீங்கள் அந்த ஸ்க்ரால் பட்டன் இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் வந்து ஃபார்வேர்டு பேக்வேர்டு நீங்கள் வந்து அதில் வந்துக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி சுற்றிங்கன்னா நீங்கள் ஆர்பிட்டு மூவ் பண்ணிக்கலாம். அதாவது சென்டர் அந்த ஸ்க்ரால் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்க்ரால் பட்டனை நீங்கள் ஃப்ரண்ட்டு ஃபார்வேர்டு பேக்வேர்டாக அந்த யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்பிட்டாகவும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இருக்குது. இன்னொன்று இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டே டைம் நைட் டைம் வந்து யூஐ ப்ரெஸ் பண்ண சொன்னோம் இல்லையா, ஸோ இதுலேயே வந்து சன் பொசிஷனை நீங்கள் மாற்றலாம். அதுக்கு எப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் யூஐயோ இல்லை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஐயோ நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சன் பொசிஷனே மாறும். ஸோ சன் பொசிஷன் எப்படி மாறும் அப்படின்னா தெரியுதுங்களா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சன் பொசிஷன் இடம் மாறிட்டுருக்கு. ஸோ அது வந்து டே டைம் நைட் டைம் கிடையாது, இது சன்னோட பொசிஷன். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு சன் வரணும், சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வந்து நிற்கணும், அப்போ தான் அந்த அந்த வெயிலோட வந்து பில்டிங்கில் பண்ணும்போது ஷைனிங் இதெல்லாம் அந்த டெக்ஸ்சர்லாம் தெரியுங்கிறதுனால நீங்கள் சன் பொசிஷன் எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கமாக நீங்கள் மாற்றியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா என்ஸ்கேப்போட ஷார்ட்கட் கீ. ஸோ இந்த ஷார்ட்கட் கீலாம் உங்களுக்கு வெளியே தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் எச்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு டேப்லா காலம் வரும். ஸோ அதுலேயும் வந்து இப்போ நம்ம சொன்ன எல்லா டீட்டெயிலும் அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கீபோர்டில் கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த அனிமேஷனை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஷார்ட்கட் கீயை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.